அனைவருக்கும் வணக்கம். மலர் தீர்வுகள் என்பது நம்முடைய ஆன்மாவை புனிதப்படுத்துகிறது. முதல் விஷயம் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து மலர் தீர்வுகள் நமக்கு நம்மை தரும். நம்மை தரும் அப்படின்னா நம்ம நம்ம பிறந்த நோக்கத்தையே நமக்கு புரிய வைக்கும். அது ஒன்று. மலர் தீர்வுகள் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்க வைக்கும். அதாவது நாம் யார், நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம எப்படி போயிட்டுருக்கோன்றத பார்க்க வைக்கும். டாக்டர் பேச் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லா ஞானிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நோயும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக வாழவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. அழகா வச்சுங்க, உங்கள் நோயும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள் சரியாக வாழவில்லை என்று சுட்டி காட்டுகிறது. ஒன்று. இதை வேற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு நோய் வந்தா, நமக்கு பிரச்சனை வந்தா, நாம் நம்மை நோக்கி திரும்புவதற்கு இயற்கை ஒரு சமிக்கை கொடுக்குது. மலர் தீர்வுகள் என்பது ஏதோ நாம் வந்து இயற்கைக்கு, அதாவது யதார்த்த வாழ்க்கைக்கு, இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு இசைவில்லாத ஒரு விஷயத்தை பேசுவதாக சில நேரத்தில் தோன்றலாம். என்னடா நம்மளை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்குமோ அப்படின்னு தோன்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதையும் நாம் வந்து உள்வாங்கியே வச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்தை அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொண்டிருக்கிறோம். 38 மலர்களில் இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மலர்களில் நீங்கள் வணங்க வேண்டிய மலர்கள் எல்லாத்தையும் வணங்கணும். அதில் தலையாய மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து நான் முதலில் வணங்கக்கூடியது எதுவாக இருக்கும் என்றால், சென்டாரி. அதுக்கடுத்து செராட்டோ. வணங்குகிறேன் சென்டாரியும் செராட்டோவும். ஏன் அப்படின்னா, இந்த 38 மலர்கள் இந்த ரெண்டு தன்மைகளை வந்து புரிந்து கொண்டீங்கன்னா, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 38 மலர்களில் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள்னா, ஒரு மலர் இருக்குது அப்படின்னா இந்த ஓரமாக நம்ம கண்ணில் தண்ணி வரும். இந்த ரெண்டு மலர்களை சிந்திச்சோன்னா இந்த உலகம் இயங்குவதே இந்த ரெண்டு மலர்களால் தான், சென்டாரியும் செராட்டோவும். ஒருவன் தொண்டன், ஒருவன் ஞானி. சென்டாரி தொண்டன், சேவகன். ஞானி நம்மை ஆற தழுவி அணைத்து கொண்டு நம்மை நமக்கு காட்டுபவன். சென்டாரி நமக்காக உழைத்து கொண்டிருப்பவன். செராட்டோ நமக்கு நம்மை அளித்தவன். எங்க போய் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு இந்த கிளாஸ் முடியும் போது நமக்கு தெரியும். எங்க நம்ம சிக்கியிருக்கோம், யாரெல்லாம் நம்ம வந்து மேன்மைப்படுத்தியிருக்கிறாங்க, யாரெல்லாம் நமக்கு வந்து நம்மளை உயர்த்திருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து உண்மையாகவே நமக்காக இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். இந்த ரெண்டு கிளாஸ் முழு இந்த ரெண்டு நபர்களை பற்றி பேசும்பொழுது, நான் அந்த அதிர்வலைகளை பற்றி, அதிர்வலைகள் சிம்பிளாக சொல்லணும்னா, கடவுள்னா என்ன? அதிர்வலை. கடவுள்னா என்னன்னா அதிர்வலை தான், ஆற்றல், அதிர்வலை, அதிர்வெண். சூன்யத்தை ஏன் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, அங்கே போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் அதிர்வலைகளை புரிய முடியும். ஏழாவது மலர் செவன். எல்லாமே 7 7 தான் பிரிச்சிருக்கோம். 7 நாட்கள், 7 திரைகள், 7 சக்கரங்கள், 7 விதமான வண்ணங்கள், 7 விதமான இசைகள். 7 மிக முக்கியமான ஒரு
ஏழு ஏழு பிறவிகள், சப்த ரிஷிகள், ஏழு ரிஷிகள், இதெல்லாம். சென்டாரினா என்ன அப்படின்னா சர்வீஸ் ஃப்ளவர், சேவகம் செய்யக்கூடிய மலர். அதாவது அந்த மலர், அந்த மலருடைய அதிர்வலை என்ன இருக்குன்னா எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சேவகம் செய்கிறதே தான். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா குருநானக் சொல்கிறார். குருநானக்கு கிரந்த்து, குருநானக்கில் குருநானக்கு அந்த ரிலிஜனில், அதாவது பஞ்சாபில் இருக்க குருநானக்ன்ற ரிலிஜனில் அந்த தொட்டு வைத்த ஒரு இதில் அவங்களுக்கு புத்தகம் தான் மெயின், கிரந்த்ன்னு சொல்லுவாங்க. அதில் மூணு நாள் தியான நிலையில் தண்ணிக்குள்ளே தியானம் வந்து வெளியே வர்றாரு. ஏக் ஓம்கார் சத்தியம், உலகத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று தான், அது சத்தியம் மட்டுமே. உண்மை என்பது ஒன்றே ஒன்று தான் அப்படின்ற அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தலைவன், தன்னுடைய முதலாளியை என்ற சாஹிப்னு சொல்றாரு. சாஹிப் என் முதலாளி, இந்த கடவுள் என்னுடைய முதலாளி. ரெண்டு பாடலுக்கு தமிழில், கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி அப்படின்னு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அத்தன் மற்றவன் தொழிலாளி. ஒரே ஒரு முதலாளி இயற்கை மட்டும்தான், இறைநிலை மட்டும்தான், இந்த பிரம்மம் மட்டும்தான், இந்த வெட்ட வெளி மட்டும்தான், மற்ற எல்லாரும் சேவகம். ஆனால் நம்ம எல்லாரும் யாரை வந்து ரொம்ப கீழ்நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த கீழ்நிலையில் வேலை செய்கிறாங்களா, வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிகள், வேலைக்காரங்க, காவணுன்றவங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், இவங்க, அதாவது இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு வீடு இருக்கு, வீட்டில் கரண்ட் இல்லை, தண்ணி வரல, காவா தேங்கியிருக்கு, இந்த மாதிரி நிலை இருந்ததுன்னா வீடு நடக்குமான்றது பாருங்களேன். இப்போ கலெக்டர் இல்லைன்னா கூட நடக்கும் உலகம், எம்எல்ஏ இல்லைன்னா நடக்கும், மினிஸ்டர்ஸு சிஎம் இல்லைன்னா நடக்கும், இதெல்லாம் நடந்திருக்குது ஒரு காலகட்டத்தில். இவங்கெல்லாம் இல்லாமல் உலகம் நடந்திருக்கு. ஆனால் சினிமாக்காரங்க இல்லைன்னா நடக்கும், விளையாட்டு வீரர்கள் இல்லைன்னா நடக்கும், ஆனால் நம்ம வீட்டில் தண்ணி வரலைன்னா வாழ்க்கை நடக்காது, சாப்பாடு இல்லைன்னா, விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் இல்லைன்னா வாழ்க்கை நடக்காது, ரோடு போடுறவங்க இல்லைன்னா நடக்காது. ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ரோட்டில் அந்த கல் மண் எல்லாம் போட்டு ரோடு போடும் போது பெரிய பெரிய ஷூ போட்டுட்டு அந்த நெருப்பில் நடப்பாங்க. அதனால தான் சொன்னேன், நான் வணங்குவது சென்டாரியை. அவர்கள் இல்லை என்றால், ஒரு ஞானி இல்லைன்னா கூட நம்மளால் வாழ முடியும், ஆனால் இவங்க இல்லைன்னா வாழ முடியும். அப்போ நம்ம யாரை எங்கே வச்சுருக்கோன்றது தான் மிக மிக முக்கியமானது. சென்டாரி சர்வீஸ் ஃப்ளவர்ன்றாங்க இவங்க. யார் அப்படின்னா, தன்னை இழந்தவர்கள் சரட்ட தன்னை பெற்றவன். தன்னை இழந்துட்டான் மொத்தமாக, எதுக்காக இழந்துட்டான், இந்த உலகத்துக்காகவே தன்னை இழந்துட்டான். அந்த மாதிரி இவங்க வந்து இந்த வேலை செய்கிறவங்கன்னு சொல்ல, இந்த வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக இந்த மனநிலை இருக்கிறவங்க, நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பன், எதையும் எதிர்பார்க்காத இட்ட பணிகள், அதாவது ஒரு வேலையை வந்து தலைமேற்கொண்டு செய்யுது. அதே மாதிரி எள்ளு நான் என்னையா நிற்கிறது, அதே மாதிரி மற்றவங்க என்ன அடுத்து சொல்ல போறாங்கன்னு குறிப்பறிந்து செய்தது, தன் உடல் பொருள் ஆவி மொத்தத்தையும் அப்படியே உலகத்துக்கு கொடுத்து, குடும்பத்துக்கு கொடுத்து, உறவினர்களுக்கு கொடுத்து, இந்த நாட்டுக்கு கொடுத்து, ஒரு கட்சிக்கு கொடுத்து, ஒரு நிலையத்துக்கு கொடுத்து, ஒரு பெரிய பெரிய குருக்குன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் ஒய் இசட் குருக்களுக்கு கொடுத்து தன்னை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சினிமாக்காரனுக்கு கொடுத்து, ஒரு கிரிக்கெட் ஆளுக்கு கொடுத்து தன்னை அப்படியே ஒப்புவித்தல் அப்படியே டோட்டல் சரண்டர். என்ன சரண்டர், எப்படி சரண்டர்னா, முழுமையான சரண்டர் கிடையாது. இந்த சரண்டர் வந்து டியூ டு ப்ரெஷர், எனக்கு இது தெரியாது, எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்,
எனக்கு இந்த இந்த தன்மையை புரிஞ்சுக்கணும், அதனால இவங்களுக்காக நான் சேவை செய்யறேன் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறது தான் அந்த சர்வீஸ் ஃப்ளவர். இதுக்கு மட்டும்தான் சர்வீஸ் ஃப்ளவர்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 38 மலர்களும் தனித்தன்மை வாய்ந்தது, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தது, அவனுக்குள்ள இருக்கிற குணநலன்கள் மாற்றப்பட வேண்டியது. குணநலன்கள்னா ஷேடோ டெண்டன்சி மாற்றக்கூடியது. இந்த இந்த எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மலர்கள் தன்மையில் முழுமையாக இருக்கு. சின்ன மலர், சின்னது, எது சின்னதோ சொல்லுவாங்க, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. 38 மலர்கள் மூர்த்தி சிறியது, சென்டாரி கீர்த்தி பெரியது. உலகத்தை புரட்டி போடக்கூடிய மலர் இது சென்டாரி. வைன் புரட்டி போடாது, சென்டாரி புரட்டி போடும். அதிகாரம் புரட்டி போடவே போடாது. ஆனால் கீழே இருக்கிற இந்த சென்டாரி என்ற தன்மையில் இருக்கிற முழு தன்மையில் இருக்கிறவங்க உருவாயிட்டாங்கன்னா ஸ்தம்பிச்சு நிற்கும். இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு நிற்கும். யாருக்கு எதற்கு மரியாதை கொடுக்கணுன்றது தெரியாமே நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு ஒரு சினிமாக்காரங்களுக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு, பெரிய 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 ஞானி என்ற போர்வையில சுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் சாதாரணமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கவங்களுக்கு, நமக்காக உதவுறவங்களுக்கு, நமக்காக சேவை பண்றவங்களுக்கு நம்ம பாராமுகத்தில் இருக்கோம். அதுதான் சொன்னேன் இல்லையா, நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உலகத்தை மகிழ்ச்சியாகவும், நம்ம உலகத்தை அழகாகவும், நம்ம உலகத்தை கண்ணியமாகவும், நம் வாழ்க்கையை கண்ணியமாக நடத்துவதற்கும், நம் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துவதற்கும் இந்த சென்டாரி என்ற முழுத்தன்மை இருக்கிற மனிதர்களால் மட்டும்தான் முடியும். திரும்பி பாருங்க, டாய்லெட் கிளீன் பண்ணுவாங்க, காவா கிளீன் பண்ணுவாங்க, ரோட்டை மரம் விழுந்து கிடக்குது, ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்து கிடக்குது, வெட்டுறவங்க நைட்டு தண்ணியில் கரண்ட்டு கம்பத்தில் ஏறுறவங்க, மிகப்பெரிய பேரிடர் நடக்கும்போது இறங்கி நடக்கிறவங்க, இதுக்கு மேலே கவர்னிங் பண்ணுறவங்க இல்லாட்டி இந்த உலகம் வாழும். இவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியும்.